சிந்தனை செய் தினமே ஆகஸ்ட் 2. இன்றைய தலைப்பு முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18-19 வசனங்கள். வசனத்துக்குரிய விளக்கம்: இன்றைய உலகின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. யுத்தங்கள், வியாதிகள், தீவிரவாதங்கள், பாவங்கள், அநீதிகள் என்று கூறிக்கொண்டே போகலாம். மேலும் கடவுள் ஒருவர் இல்லை என்று ஏளனம் செய்யும் மக்களும் இன்று அநேகர். கிறிஸ்துவின் விசுவாசிகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் மக்களையும் சுற்றியே வாழ்கிறோம் என்பதால் சில நேரங்களில் விசுவாச வாழ்வில் சோர்ந்து போகிறோம். ஆனால் அவ்வாறு நாம் சோர்ந்து போக அவசியமில்லை என்பதையே இவ்வசனம் தெரிவிக்கிறது. ஏனெனில் நம்மை சுற்றியுள்ள எல்லா அநீதிகளுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் முடிவு உண்டு. அப்படியென்றால் தற்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் ஞானமடைந்து நல்வழியில் கடைசி மட்டும் நடக்க வேண்டும். அப்பொழுதே நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையெனில் நம்பிக்கையற்ற மரணத்தின் பாதையில் சிக்கிக் கொள்வோம். தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்வதே நல்வழியில் நடப்பதாகும். எனவே நம்மை சுற்றியுள்ள மோசமான சூழ்நிலைகளை கண்டு சோர்வும் அச்சமும் கொள்ளாமல் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்பதை உணர்ந்து தேவனுக்கேற்ற கிரியைகள் செய்து நல்வழியில் பயணிப்போமாக. அமீன்.